டிஆர்பி லேட்டஸ்ட் நியூஸ் பள்ளிக்கல்வித்துறை செய்திகள் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கும் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேறியது ஜூலை முப்பத்தி ஒன்று வெளியான தகவல் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் வரை கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாங்க பார்க்கலாம் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் மூலம் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மன்றக்கூட்டம் சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மன்றக்கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா தலைமை வகித்தார் துணை மேயர் மகேஷ்குமார் கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிலைக்குழு தலைவர்கள் மண்டல குழு தலைவர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டமானது காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி முதல் மதியம் ஒன்று பத்தொன்பது மணி வரை நடைபெற்றது மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்திற்கு பின்னர் முதல் முறையாக நேற்றைய கூட்டத்தில் நேரமில்லா நேரம் வழங்கப்பட்டது மன்றக்கூட்டத்தில் தொண்ணூத்தி எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவற்றில் முக்கியமான சில தீர்மானங்கள் வருமாறு தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலனுக்காக கற்றல் கற்பித்தல் பணிகளை நிறைவு செய்திட தற்காலிகமாக நூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் நூற்றி முப்பத்தி எட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஏழு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு மார்ச் வரை தற்காலிகமாக நியமித்துக் கொள்ளலாம் என்றும் அதற்கு தேவையான நிதியினை பள்ளி மேலாண்மை குழு மூலம் கல்வி அலுவலர்கள் வாயிலாக பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அலுவலகம் நிர்வாகம் போன்ற பள்ளிசார் பணிகளை மேம்படுத்த கணினி உதவியாளர்கள் பணியிடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் தற்காலிகமாக நியமித்துக் கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை டி ஆர் பி செய்திகளை உடனுக்குடன்